அனைவருக்கும் வணக்கம். என்னவனின் சாதக்கே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கணுங்கிற ஆர்வம் நிறைய பேர் உங்களில் இருக்கும். உங்களுக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியோ அல்லது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ அல்லது பெரியார் யூனிவர்சிட்டியோ அல்லது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோ இது மாதிரி எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் எங்கள் வழியாக எங்களுடைய ஆத்தரைஸ்டு ஸ்டடி சென்டர்ஸ் வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வந்து பல்கலைக்கழகம் கட்டணம் நீங்கள் செலுத்த போகிறீங்களோ அதை எங்கள் வழியாக செலுத்தி நீங்கள் உங்களுக்கான அட்மிஷன்ஸை உடனடியாக பெறலாம். ஸோ எந்த ஒரு தகவல்கள் பெறுவதாக இருந்தாலும் எங்கள் வழியாகவே பெறலாம். ஸோ அதனால் எங்களுடைய அரைஸ் ஹையர் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது குறிப்பாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம், கல்வி நிறுவனம். ஸோ அதை வந்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த வீடியோ உதவும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்களை பண்ணோம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அதை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் வந்து போஸ்டல் அனுப்புவாங்க, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுங்கிற வார்த்தையை வந்து அப்போ பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ போஸ்டல் கோர்சஸ், கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஒன்று தான். அது ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான் இப்போ பெயர் சொல்லப்படுகிறது. அதுக்கு எதுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய கல்வியை உலகம் முழுக்க எங்கேருந்து வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 3 ஆண்டு படிப்பாக இருந்தால் டிகிரி படிக்கலாம், 2 ஆண்டு படிப்பாக இருந்ததுன்னா ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான படிப்புகள். பெரும்பாலான பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ் இதர கோர்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் 10th முடித்தவங்களாக இருந்ததுனாக்கா நீங்கள் +2 முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக ஞாபகத்தை வச்சுக்கணும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது சார் நான் 10th முடிச்சுக்கிட்டு டிகிரி படிக்கலாமான்னு கேட்குறேன். டிகிரி படிக்கிறதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th முடித்து +2 முடிச்சிருக்கோம். இன்னொரு ஆப்ஷனும் அவங்களே கொடுக்குறாங்க, 10th முடித்து நீங்கள் டிப்ளமோன்னு சொல்லக்கூடிய 3 இயர்ஸ் பாலிடெக்னிக் படிச்சிருக்கீங்களா, அது வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு, அது படிச்சுட்டாக்கா நீங்கள் ஒரு டிகிரி படிக்கலாம். ஸோ அதே போல் 10th முடிச்சுட்டு ஐடின்னு சொல்லக்கூடிய 2 ஆண்டு படிப்பு படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் டிகிரி படிக்கலாம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ எனக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் லோவர் குவாலிஃபிகேஷன் இருக்கேன் சார், எனக்கு 10th படிச்சிருக்கேன் சார், நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன் சார், +2 பாஸ் பண்ணல சார், +2 ஃபெயில் ஆகிட்டேன், இது எங்களால் வந்து எந்த உதவியும் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு டியூட்டோரியல் காலேஜஸ் அணுகி அங்கே அதை படித்து எப்படியாவது நீங்கள் +2 முடிச்சுட்டு வாங்க, அல்லது +2 லெவலுக்கு ஒரு ஈக்குவல் படிச்சுட்டு வந்துருங்க. நாங்கள் வந்து நிச்சயமாக அது உதவுறோம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஈஸியாக உங்களுக்கு டிகிரி படிக்கிறதுக்கு எளிமையான வழிகள் சொல்லித்தரோம். அடுத்ததாக வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் சார், நான் வந்து என்ன படிக்கலாம் சார்னு சொன்னாக்கா அது எத்தனையோ படிப்புகள், எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எத்தனையோ கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் யூஜிசி அப்ரூவ்ட் கோர்சஸ் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த டிகிரியோ அல்லது யூஜியோ அல்லது பிஜியோ இது வந்து யூஜிசி அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டியில் தான் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் நாளைக்கு வேலை தேடும் போதும் அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் தராமல் இருக்கும். ஸோ அதுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமாக ஒரு 3 யூனிவர்சிட்டி நான் தேர்ந்தெடுத்து நான் சொல்கிறேன். அதில் வந்து எங்களால் அட்மிஷன்ஸ் பண்ணித்தர முடியும், அதில் வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணுவதற்கு எளிமையான வழிகள் சொல்லித்தர முடியும். மற்ற யூனிவர்சிட்டிஸை நீங்கள் அந்தந்த ஸ்டடி சென்டரில் நீங்கள் அப்ரோச் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து சில யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதில் குறிப்பாக அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியில் இருக்கிறது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கிறது, அதே போல் பெரியார் யூனிவர்சிட்டி சேலத்தில் இருக்கிறது, இந்த 3 மட்டும்தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். உங்களோட கோர்சஸ் என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ அதை என்னோட டிஸ்கஸ் பண்ணி எங்களோட ஆத்தரைஸ்டு ஸ்டடி சென்டர் வழியாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக புக்கும் கொடுத்துருவோம், ஐடி கார்டு இமீடியட்டாக வாங்கி கொடுத்துருவோம், அதே போல் உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கான கைடன்ஸும் கொடுப்போம். உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு நிச்சயமாக நீங்கள் எங்களை பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு மேஜரான ஒரு கொஸ்டின் நீங்களே சொல்லுவீங்க, சார் எந்த யூனிவர்சிட்டியில் ஃபோன் பண்ணாலும் நிச்சயமாக எடுக்க மாட்டேங்கிறாங்களே சார், அவங்ககிட்ட அங்கே எப்படி சார் தகவல் பெறுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் கேட்குறீங்க, ஓகே ரைட், நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக ஜாயின் பண்ணுங்கிற ஆசையில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க. பட் கம்யூனிகேஷன் பண்ண முடியல சார், அதுக்கு தான் வந்து ஆத்தரைஸ்டு ஸ்டடி சென்டர் தானே த்ரூஅவுட் தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் நாங்களும் ஒன்று. ஸோ அதனால் எங்களால் வந்து அதை சிறப்பாக செய்ய முடியும். மற்ற ஸ்டடி சென்டர்ஸை விட எங்களால் வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வந்து தகவல்களை பரிமாறிக்க முடியும், இம்மீடியட்டாக வந்து உங்களோட காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனாக்கா எங்களோட அரைஸ் ஹையர் ஸ்டடீஸு உண்மையாக பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்களை வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வழியாக டிகிரி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதில் நீங்களும் ஒருத்தராக நீங்கள் வரணும். ஸோ உங்களுக்கு விருப்பமான கோர்சஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இம்மீடியட்டாக இந்த மாதம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதாவது மார்ச் மாதம் 10th வரைக்குமே உங்களுக்கு இதுக்கான அட்மிஷன் வெவ்வேறு யூனிவர்சிட்டி வெவ்வேறு லாஸ்ட் டேட் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. மே மாதம் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய 1st செமஸ்டர் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிடலாம். ஸோ இதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது எங்கள் ஆத்தரைஸ்டு ஸ்டடி சென்டர் பயன்படுத்திக்கோங்க. என்னோடு நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு 9943-8-6-7-1 அப்படிங்கிற அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். எப்போ வேணாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ சனி ஞாயிறு உட்பட அதே போல் ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா 7:00 வரைக்கும் என்னுடைய ஃபோனில் வந்து நீங்கள் டைரெக்டாக பேசலாம். ஸோ உங்களுக்கு என்ன கோர்சஸ் வேணும் அது அட்மிஷன்ஸ் விஷயமாக இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள்.
மற்றபடி உங்களோட சர்டிபிகேட் விஷயமாகவோ அல்லது இதர பல்கலைக்கழகங்கள் விஷயமாகவோ நீங்க பேசுனீங்கன்னாக்கா தாராளமாக அந்த பல்கலைக்கழகத்தை குறிப்பா தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா என்னாலான ஹெல்ப் வந்து இந்த மூணு யூனிவர்சிட்டி மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.